ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி போக போகிறது ஆண்டார்குப்பம் முருகர் கோவிலுக்கு தான். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சன்செட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதை ஒரு கிளிப் எடுத்துட்டேன். இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ரெண்டு நாள் முன்னாடி, என் கனவுல முருகர் அழகாக காட்சி கொடுத்தாரு. அதே உருவம் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா சிங்கப்பூர் முருகர் கோவில் அது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ வந்து நம்ம ஆண்டார்குப்பம் என்ட்ரன்ஸ், அதாவது அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு அளவில் தான் கோவில் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து ஆண்டார்குப்பம் போகிறதுக்கு ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னா பிரம்மனை வந்து முருகர் சிறை பிடித்த இடம்தான் இது. எப்படி பார்த்திங்கன்னா, பிரம்மதேவர் வந்து கைலாஷுக்கு போயிட்டுருக்கும் போது முருகரை கண்டுக்காமல் அவர் ஆணவமாக போனதுனால முருகர் அவரை சிறை பிடித்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னோட இடுப்பில் கையை வச்சுட்டு கம்பீரமாக வந்து பிரம்மதேவரை வந்து, உன்னோட படைப்பு வந்து எதன் அடிப்படையில் பண்ணுறன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து பிரம்மதேவர் வந்து ஓம்ன்ற பிரணவத்தை சொல்லி தான் என்னோட படைப்புகள் ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பொம்மைகள்லாம் அங்கே இருந்த பொம்மைகள். இந்த குபேரன் கலகா டிம்பிள் க்யூட்டாக இருந்தது. ஸோ அதனால் எல்லா பொம்மைகளும் எடுத்தேன். அப்போ வந்து அந்த ஓம்ன்ற பிரணவத்துக்கு என்ன மீனிங் சொல்லி முருகர் கேட்கும் போது பிரம்மதேவரே கொஞ்சம் திகச்சு போய் நின்றுடுறாரு. ஸோ அந்த பிரணவ மந்திரத்துக்கான அர்த்தத்தை புரிய வச்சது இந்த திருத்தலம் தான். ஸோ அருணகிரிநாதர் வந்து கிளியாக மாறி பாடல் பெற்ற தலங்கள் நிறையா இருக்குது. அதில் ஒரு தலமாக இந்த திருத்தலம் சொல்லப்படுது. ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு பக்தர் வந்து இங்கே வந்து முருகரை வழிபட வரும்போது நீராடிட்டு வழிபடணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ சுற்றி பார்க்குறாரு, எங்கேயுமே தண்ணி இல்லை. அப்போ ஒரு சின்ன பையன் வந்து கோவணம் கட்டிட்டு வரான். அந்த பையன்கிட்ட போயிட்டு அவர் கேட்குறாரு, அந்த பக்தர் கேட்குறாங்க, இங்கே எங்கேயாச்சும் நீர் இருக்குதா, நான் வந்து நீராடிட்டு போய் சுவாமியை வணங்கணும்னு சொல்லும் போது, அப்போ அந்த குட்டி பையன் கையில் வச்சிருக்க வேலால் நிலத்தை குத்தும் போது தீர்த்தம் உருவாகுது. அதாவது முருகப்பெருமானே குழந்தை வடிவில் வந்து அந்த தீர்த்தத்தை உருவாக்கியிருக்கிறாரு. ஸோ அந்த தீர்த்தத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா வேலால் உருவாக்குனதுனால வேலாயுத தீர்த்தம்னு சொல்லப்படுது. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா முருகர் வந்து 3 ரூபமாக நமக்கு காட்சி தராரு. ஸ்வரூபமாக காலையில் வந்து குழந்தை வடிவில் நமக்கு காட்சி தராரு. மதியம் வந்து வாலிபராக காட்சி அளிக்கிறாரு. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயதான முதியோராக நமக்கு காட்சி தராரு. இங்கே வந்து பக்தர்கள் பார்த்திங்கன்னா அவங்க வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா பால் அபிஷேகம், சந்தன காப்பு, மொட்டை அடித்தல், காவடி அடித்தல், இந்த மாதிரி அவங்களோட பிரார்த்தனைகளை நிறைவேறினப்புறம் நேர்த்தி கடன் பண்ணுறாங்க. இது வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இந்த முருகர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி என்னென்ன சுவாமி இருக்காங்கன்னா, நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வேம்பு விநாயகர்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, விநாயகர் பெருமான் இருக்கிறாங்க. அவரை வணங்கிட்டு கங்காதேவி இருக்காங்க, பாதாள கங்கை அம்மன் இருக்காங்க. ஸோ அவங்களையும் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம முருகர் சந்நிதிக்கு கோபுரத்துக்குள்ளேயே நுழைவோம். ஸோ இந்த கோபுரம் அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு சிற்பங்களுமே ஒவ்வொரு கதைகளை குறிக்குது. தூண்லேயும் அதே மாதிரி நிறைய சிலைகள் வடிக்கப்பட்டிருந்தது. ஸோ நாங்கள் போயிருந்தது பார்த்திங்கன்னா உகாதி அன்னைக்கு போயிருந்தோம். கூட்டம் அதிகமாக இருந்ததுனால அந்த தூண்களெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. பட் கோபுரம்லாம் பார்த்திங்கன்னா கதை, ஒவ்வொரு கதையை வந்து நமக்கு சொல்கிற விதமாக இருக்கும். அவ்வளோ அழகாக தத்ரூபமாக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து இந்த கோவிலோட கோபுரம் தான். நான் ரொம்ப அட்மயர் பண்ணேன். ஸோ நம்ம சாமி கும்பிடும் போது, போகும்போது உள்ள முருகரை வணங்க போகும்போது வரசக்தி விநாயகர் இருப்பாங்க. அப்புறம் முருகப்பெருமான் இடுப்பில் கை வச்சுட்டு நல்லா கம்பீரமாக இருப்பாங்க. நாங்கள் பார்த்தது வந்து சந்தன காப்போட அழகாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரை வழிபட்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா முருகருக்கு பக்கத்தில் வள்ளி தெய்வான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து காசி விஸ்வநாதர், காசி விஷாலாட்சி அம்மன் இருப்பாங்க. அவங்க திருச்சன்னிதிக்கு அப்புறம் நடராஜ பெருமான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கோவிலோட தலை விருட்சம் பார்த்தீங்கன்னா சரகுன்ற மரம் சொல்கிறாங்க. அந்த மரத்துக்கு கீழே ஒரு பெரிய லிங்கம் இருக்குது. இங்கே வந்து வேண்டுதல் பண்ணி குழந்தைக்காக தொட்டில் கட்டுறாங்க. அதே மாதிரி விளக்கேற்ற இடம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வெளியே, இது வந்து நம்ம கோவிலேருந்து வெளியே வர பக்கம் தான். அந்த பக்கம் வந்தோன்னா விளக்கேற்ற பக்கம் இருக்குது. ஸோ கோவில் வந்து சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு சின்ன வார்த்தை என்னென்னா, நைட் டைமில் போனதுனால சுற்றி இருக்கிற இடத்த என்னால் வந்து பார்க்க முடியல. முருகர் ரொம்பவே அழகாக இருந்தார். அண்ட் கோபுரம்
எனக்கு இன்னுமே வந்து நான் அட்மையர் பண்ணது, இன்னும் என் கண்ணில் இருக்கக்கூடியது முருகரோட அந்த திருவுருவமும் அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்களும் தான். ரொம்பவே அழகான கோவில், ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவில், 2000 வருஷத்துக்கு பழமையான கோவில். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் முருகரோட பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்டு நீங்கள் யாராச்சும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.